மனிதனின் வாழ்க்கை ஒரு நொடியில் முடிந்துவிடும் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்படின்னு ஆசான் சொன்னார். அப்போ 18 வயது பெண் அந்த உணாடிக்குள் தலை திரித்து விட்டது நான் பார்க்கிறேன். எனக்கு அறிவுரை தந்தான் ஆசான். என்ன கொடுமை, இந்த கொடுமையை மீண்டும் எனக்கு இப்படியா எனக்கு அறிவுரை செய்ய வேண்டுமோ? தேவையில்லை ஐயா, இந்த மாதிரி எனக்கு அறிவுரை எனக்கு தேவையில்லை, எனக்கு உணர்த்தினால் போதுன்றேன். இருந்தாலும் மகனே, இது இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு வினாடிக்குள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, ஒரு மனிதனுடைய வினா ஒரு வாழ்வு ஒரு வினாடிக்குள் மாண்டி விடுவான் என்பதை புரிந்து கொண்டார். அப்பேற்பட்ட வாழ்க்கை பெற்றவன் என்ன செய்ய வேண்டும்? நிலையில்லா வாழ்க்கை பெற்ற இவன் நிலையான ஒன்றை தேடிக்கொள்ள வேண்டுமல்லவா? அதுதான் ஜீவகாரணி என்று. நிலையில்லா வாழ்க்கை பெற்றிருக்கிறேன், நித்தியம் சாவதான் போகிறேன், சாவது பற்றி தடையே இல்லை, சாகதான் வரதான் போகுது, அதை யாரும் தடுக்க முடியாது. நிம்மதியாக சாக வேண்டும், நல்லபடி சாக வேண்டும், அமைதியாக சாக வேண்டும், அக்கம் பக்கம்லாம் பாராட்டும்படி சாக வேண்டும், நல்ல சாவு என்று நல்ல சாவுன்னு சொல்ல வேண்டும். அது விரும்புறியா? நல்ல சாவுன்னு சொல்கிறது விரும்புறியா? நாரி கிடக்க விரும்புறியா? நல்ல சாவு ஒரு செல்வான் அப்பா பாப்பா 80 வயசு நல்ல சாவியாண்ணா, அந்த சாவு விரும்புறியா இல்லை நாரி கிடக்கு விரும்புறியா? எதையா விரும்புகிற? நான் கேட்கல, ராமணிசாமி கேட்குறார். ஐயா, என் சகோதரனே, என் நண்பா, நல்ல சாவு வேண்டுமா நாரி கிடக்கு விரும்புறியா? நல்ல சாவு விரும்புறியா இல்லை நாரி கிடக்கு விரும்புறியா? நல்ல சாவு விரும்பினீன்னா நான் கடை சொல்கிறது ஜீவகாரணத்தை கடைபிடி. நான் வகுத்து காட்டின, நான் வகுத்திருக்கிறேன் ஜீவகாரணி ஒழுக்கம், நான் ஜீவ தேவை கடைபிடின்னு சொல்லியிருக்கிறேன். அது என்ன செய்யும்? உனக்கு நல்ல சாவை தரும். அதை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கடைபிடித்தால் அதை உடைத்தெறியும் வல்ல மிகுந்தர் உனக்கு. ஜீவகாரணத்தை கடைபிடித்தும் என் திருவடியை பூஜித்தால் மரணமில்லா பெருவாழ்வு தரும். 50 வருஷம் என்ன நீ சொல்லலாம்? என் திருவடியை பற்றுவதால் மகனே, என் திருவடியை நீ பற்றுவதால் 50 ஆண்டு உயிரோடு இருப்பேன் என்று சொல்லும் தகுதியை நீ பெறலாம். ராமலிங்க சாமிகளே, மாபெரும் அது மா அது என் தந்தையே எனது தாயே, தெய்வத் தெய்வமே, என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும், அடியனுக்கு மரணமில்லா பெருவாழ் தர வேண்டும் தாயே என்று நீ அழைத்துப்பார், உருகி தியானித்துப்பார், 50 வருஷம் உயிரோடு இருப்பேன் என்று சொல்ல தகுதியை உண்டாக்குவேன். அல்ல அல்ல, 500 ஆண்டு உயிரோடு இருப்பேன் என்று சொல்லுகின்ற தகுதியை நீ பெறலாம். இல்லை இல்லை இல்லை, 5000 ஆண்டுகள் உயிரோடு இருப்பேன் என்று சொல்லுகின்ற தகுதியை பெறலாம். இல்லை இல்லை இல்லை, 500000 ஆண்டுகள் உயிரோடு இருப்பேன் என்று சொல்லி தகுதியை நான் தருவேன் உனக்கு. என் திருவடியை பூஜை செய், நான் சொல்லுகின்ற கொள்கையை கடைபிடி, விவகாரத்தை கடைபிடித்தும் திருவடியை பூஜை செய்தால் 5000 கோடி ஆண்டுகள் உயிர் வாழ்வேன் என்று சொல்ல தகுதியை நான் தருகிறேன் உனக்கு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.